கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதமும் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 30:8 நாம் வாசிக்க கேட்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை தான் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அது என்ன என்றால், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த 5வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. அதற்கு இணையான மற்றும் ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையிலே இழந்ததை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த மாதம் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், கடந்த காலங்களில் அவைகள் நம்முடையவைகளாய் இருந்தன, நமக்கு சொந்தமானவைகளாய் இருந்தன, நம்மளுடைய உரிமைக்கு உட்பட்டவைகளாய் இருந்தன. ஆனால் இடையிலே நம்மளுடைய மதியினத்தினால் அவைகளை நாம் இழந்திருக்கலாம், அல்லது நமக்கு விரோதமாய் போராமை கொண்ட மனிதர்கள் ஒன்று கூடி அவைகளை நம்மை விட்டு பறித்திருக்கலாம். ஒருவேளை பொல்லாத சத்துருவின் வல்லமைகளினாலே அவைகளை நாம் இழந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்தில் கூட நாம் வாசிக்கிற போது, ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிற போது, சகல பொருட்களையும் அவன் திருப்பிக் கொண்டான் என்று சொல்லி ஆதியாகமம் 14:16 நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிற போது, தாவீது இழந்து போன சிறியதிலும் பெரியதிலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று 1 சாமுவேல் 30:19 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதம் கர்த்தர் உங்களை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லது சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைத்த உடனே உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே, இதை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி யோசிக்கிறீர்கள் அல்லவா, அதை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க பெற்றுக்கொள்ள உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். முதலாவதாக, நாம் வேதத்தில் வாசிக்கிற போது சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிற போது, அவன் ஒரு மிக பெரிய பலன் உள்ளவனாய் காணப்பட்டான். அவன் மீது பாய்ந்ததான சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அவன் கிழித்து போட்டான் என்று சொல்லி நாம் அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிம்சோன் ஏமாற்றப்பட்ட போது 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தருடைய வெள்ளாமைகளுக்குள்ளே அனுப்பி எல்லாவற்றையும் அழித்து போட்டான் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அவன் கொன்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லா பலனையும் இழந்தவனாக பெலிஸ்தருடைய கைகளிலே சிக்கி கொண்டு, அவனுக்கு அவர்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் வெண்கல விலங்கு போட்டு, அது மாத்திரமல்ல மாவரைக்கும்படியாய் செய்து
அவனை ஒரு காட்சி பொருளாக மாற்றிவிட்டார்கள். சிம்சோன் ஒரு காலத்திலே சிம்ம சொப்பனமாய் அந்த பெலிஸ்தர்களுக்கு இருந்தான். ஆனால் இன்றைக்கோ அவர்களுக்கு ஒரு காட்சி பொருளாய் மாறிவிட்டான். ஏன் என்று சொன்னால், அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டவனாக இப்பொழுது சிம்சோன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, நியாயாதிபதிகள் 16:22 வாசிக்கிற போது, அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் உழைக்க தொடங்கிற்று. இங்கே வேத வசனம் சொல்கிறது, திரும்ப அவன் மயிர் முளைக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சிம்சோனுடைய பலன் அவனுடைய தலைமுடியில் இருந்தது. அதை அவர்கள் வெட்டி எடுத்தார்கள். அவன் பலன் இழந்தவனாய் மாறிப்போனான். திரும்ப அந்த மயிரானது முளைக்கப்பட்ட போது அவனுக்குள்ளே கர்த்தருடைய பலன் வந்தது. சிம்சோன் சொல்லுகிறான், இந்த அரங்கத்தை தாங்கி நிற்கிறதான அந்த இரண்டு தூண்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் நிறுத்துங்கள் என்று சொல்லி கேட்கிறான். அவனை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அந்த இரண்டு தூண்களையும் அவன் அசைத்து, இதோடு கூட எல்லோரும் மடிந்து போகட்டும் என்று சொல்லி அவன் மடிந்து போகிறான். வேத வசனம் சொல்கிறது, அவன் உயிரோடு கூட இருக்கிற போது செத்தவர்களை பார்க்கலும், அவன் மரிக்கிற போது செத்தவர்கள் அதிகம் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவச்சனமே, முதலாவது கர்த்தர் இந்த மாதம் இழந்து போன உங்களுடைய பலனை ஆண்டவர் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எந்த பலனை நீங்கள் இழந்தீர்களோ அந்த பலனை நீங்கள் இந்த மாதம் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். இரண்டாவதாக ஆதியாகமம் 48:11 நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை பார்த்து அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அவன் சொல்லுகிறான், என் மகனே, உன்னை நான் திரும்ப பார்ப்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் உன்னுடைய பிள்ளைகளையும் காணும்படியாக தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் இனி நான் திரும்ப பார்க்க போவதில்லை, இதெல்லாம் என்னுடைய கைகளுக்கு இது கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே திரும்ப காண செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவைகளை காண செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டது நிமித்தம் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுடைய கணவர் உங்களை நேசியாதபடி இருக்கிறபடினாலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய அன்பு உங்களை வெறுத்து விட்டபடினாலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய உறவை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே அவ்விதமாகவே உங்களுடைய வாழ்க்கையை செய்து என் ஆண்டவர் தம்முடைய நல்ல நாம மகிமைப்பட உதவி செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக லூக்கா 8:43 நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது 12 பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களினால் பணங்களை செலவழித்தும் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்காத இந்த சூழ்நிலையிலே இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலே நன்றாய் இருந்தவள், ஆனால் இப்பொழுது இடையில ஏற்பட்ட அந்த வியாதி நிமித்தம் 12 சரீர வியாதியோடு கூட பெரும்பாடோர் கூட தன்னுடைய வாழ்க்கையை வேதனையோடு கழித்து கொண்டு இருந்தாள். ஆனால் கர்த்தர் திரும்ப அவளுடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வாக்குத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனத்து நிமித்தம் வியாதி நிமித்தம் ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம், தவித்து கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம்.
ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் அவைகளில் இருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்து சகலத்தையும் பலனையும் நீங்கள் திருப்பி கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதம் உங்களுடைய சரீர சுகத்திலே ஒரு திருப்பத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். சரீர சுகத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்ளப் போகிறீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்த 4 மாதங்களும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 5ஆம் மாதம் நீர் கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தமான வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படி எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.